இந்த முடி மட்டும் கொட்டாம இருந்ததே எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, ஏன்டா முடி கொட்டினேங்கிற இருக்கு. இப்ப பாருங்க ஃபுல்லாத்தையும் ஷேவ் பண்ண வச்சாங்க. ஆ சரி, வாழையாவது நீட்டா வெட்டி விடுங்க. ஐயோ எனக்கு தண்ணியை கண்டாலே பிடிக்கல, நீ இப்படி குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கீங்களே. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் சிம்பா. இவர் வந்து ஒரு பிளாக் கலர் பொமேரியன். நான் ரொம்ப பார்த்ததுல ரேரா தான் பிளாக் கலர்ஸ் தான் வரும். ஸோ இவங்களுடைய பெட் பேரண்ட் வந்து இவங்களை வெளியூரில் போய் வாங்கிட்டு வந்தேன்னாங்க. சென்னைன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. இந்த பிளாக் கலருக்காகவே இவருடைய கோட்டும் வந்து ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. பட் என்னென்னா, அவங்க பெட் பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து இது வந்து முடி ஹெவியாக ஷெட் ஆகிறதுனாலையும் அவங்க ஃபேமிலியில் வந்து இவங்களை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வளர்கிற முடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்கிட்ட ட்ரிம்மிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம்மர் சவுண்டுக்கு ரொம்பவே பயந்தார். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தார். ஸோ அதனால் வந்து ட்ரிம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இப்படி திரும்புறதுக்குள்ளே உடனே சட்டுன்னு இங்கிட்டு திரும்பிடுவார், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுனால நான் ஸ்லோவாக தான் ட்ரிம் பண்ண வேண்டியது. இல்லாட்டினா ட்ரிம்மர் வந்து திடீர்னு ஸ்கின்னை கட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேம்பர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் கூட இல்லாமல் நீட்டாக ட்ரிம்மர் பண்ணுவேன். அவர் வந்து ஒத்துக்குவார். ஃபஸ்ட்டு வரும்போது எல்லா டாக்ஸும் பயப்படாதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த தொடப்பகுதி எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இவருக்கு வந்து ஃபர் பார்த்தீங்கன்னா ஹெட்டு அண்டு டெயில் இந்த ரெண்டு போர்ஷனில் தான் இருக்கும். ஸோ டெயில் போர்ஷனை வந்து அப்படியே மொட்டையாக விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஐ மீன் மொட்டையானா அப்படியே வளர்ந்த மணிக்கே விட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ வந்து டெய்லையும் நீட் பண்ணணும்னு நினச்சேன். பின்னாடி தொடப்பகுதி ஆனல் போர்ஷன் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக ட்ரிம் பண்ணிட்டேன். அந்த வாலில் மட்டும் இப்போ அடுத்து சிசரிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பார்த்தா தெரியும் அவர் வந்து உடம்பு பார்க்குறதுக்கு வந்து இன்னமும் ஒரு கிரேயிஷ் கலரில் வந்து ஒரு பிட்புல் மாதிரி அந்த கலர் வந்து இருக்கும் அவரோட உடம்புல வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெயிலை மட்டும் நீட்டாக ஸோ ஒரு ஷேப்பிங் பண்ணிட்டோம். ஏன்னா பாடி வந்து ஃபர்ரே இல்லாமல் டெயில் வந்து அன்இவன் ஹேர்ஸோடு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் டெயிலை ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவரை குளிப்பாட்டு வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிப்போச்சு. இங்கிட்டு தள்ளி அங்கிட்டு தள்ளி அவருக்கு வந்து தண்ணி சுத்தமாக பிடிக்கலையானேன்னு தெரியல. இல்லை வினை விட்டா போதும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தார். அவரை போட்டு தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காலில் இது எல்லாத்தையும் வந்து துவட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளோ ட்ரையர் போட்டு ப்ளோ ட்ரையர் போடும்போதும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா இங்கிட்ட அங்கிட்டும் ஓட ஒடியார. ஸோ வந்து ஃபுல் எனர்ஜியோடு இருந்தார். அவர் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிம்பா பை பை, சி யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், லைக் ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்.